வணக்கம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் சார்ட். நம்ம எப்போயுமே வந்து ஒரு 12 PM அப்புறம் என்ன கால் ஜெனரேட் ஆகுது அப்படின்றத ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி 12 PM அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு முன்னாடி அந்த பைக் கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு ஆஃப்டர் 12 PM அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்திருக்கிறது இந்த செல் கால் தான். செல் அட் 5736 வந்திருக்கு. இப்போதைக்கு நல்ல கீழே ட்ரேடிங் போயிட்டுருக்கு. நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. நம்ம எப்போ செல்லிங் ரேஞ்ச் கிட்ட வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மேலே ஆகுது. நமக்கு இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 5736 ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இது நம்ம எப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் உருவாகிறதுக்கு முன்னாடி, அதாவது செல் கால் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அது வந்ததுக்கப்புறம் கேண்டில் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது, அது டார்கெட் ரீச் அவுட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் அப்படின்றத நம்ம வந்து ஷோ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம ஆக்சுவலி ஓப்பனிங் வீடியோனுடைய ஓப்பனிங்கில் அதான் வந்து காட்டியிருந்தோம். ஏன்னா நம்ம திடீர்னு இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணையில் பார்க்கும்போது ஓகே ஆல்ரெடி க்ரூட் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு, க்ரூட் ஆயில் ஜெனரேட் ஆன செல் காலும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஒரு நடுவில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், ஸோ அதுக்காண்டி நடுவில் போய் என்ட்ரியும் எடுக்கக்கூடாது. பட் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குது, 5736 தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்ல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி டார்கெட், அதுவும் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், டார்கெட் இல்லாட்டி ஸ்டாப் லாஸ். ஸோ அது அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செல்லிங் பாயிண்ட்டுக்கு வந்ததுனால நம்ம இப்போ என்ட்ரி எடுத்துருக்கோம். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரிகராக இருந்தால் கூட அந்த கால் முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம், வேலிடிட்டி க்ளோஸ்டுன்னு. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 150 வந்து நமக்கு அந்த செல்லிங் பாயிண்ட் கிட்டக்கு வந்துச்சு, 5736 வந்துட்டு அங்கேருந்து இப்போ ஒரு 6 பாயிண்ட் டவுனில் 5730 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான், நம்ம வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்க்கும்போது அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும். எப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் வந்துட்டு பை எங்கே பண்ணலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், டார்கெட் 1 என்ன, 2 என்ன, ஸ்டாப் லாஸ் என்னென்னு வரும். அதே இப்போ செல் கால் ஒன்று நமக்கு பாருங்கள், ரெட் கலரில் கேண்டில் வந்துட்டு ட்ரேடிங் வந்து போகுது. ஸோ இது அப்படியே வைஸ் வர்சா மாற்றி மாற்றி தான் நடக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ரெண்டே ட்ரெண்ட், ஒன்று வாங்க போகிறோம் இல்லாட்டினா விற்க போகிறோம், அதாவது மேலே ஏறுதான்னு சொல்லணும் இல்லாட்டி கீழே இறங்குதான்றதை சொல்லணும். ஸோ அப்படித்தான் நமக்கு இன்றைக்கி ஒரு 12 PM அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clockல தான் வந்து ஆக்சுவலி இந்த செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஜெனரேட் ஆன கால் நல்லா டவுனில் இறங்கினாலும் இன்னும் டார்கெட்டை ஒன்றும் பிரேக் அவுட் பண்ணல, அகெயின் செல்லிங் ரேஞ்ச் வந்து வந்திருக்கு 5736ல வந்திருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 5721, அதாவது ஒரு 15 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 15 பாயிண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணதான், அச்சீவ் பண்ணதான் அப்படின்றது தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 156 ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு 5736ல வந்தது இப்போ 5717 16 வந்துருச்சு. ஸோ ஒரு 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு இது கால் ஜெனரேட் ஆனது 1 o'clock கிட்ட ஜெனரேட் ஆச்சு ஆஃப்டர் 1 PM. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 156, நமக்கு அப்போ ஜெனரேட் ஆன செல் கால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock மேலாகுது. நமக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட்டான 5707 வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது. ஸோ நமக்கு 5736ல வந்தது இப்போ 5704, ஒரு 30 பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆன உடனே செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு ஒரு 5 மினிட்ஸில். பட் இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நமக்கு 110லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ரேடிங், அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட். ரொம்ப அந்த செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு. ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால், இந்த செல் பை கால். ஸோ அந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 PM முன்னாடியே ஜெனரேட் ஆனது, நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங்கில் பார்த்தது தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஜெனரேட் ஆகிற கால்ஸுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் வரையில் க்ரீன் கலராகவும் செல் ட்ரெண்ட் வரையில் ரெட் கலராகவும் கேண்டிலினுடைய கலரை மாறிடும். மாறிட்டு அந்த கலரில் ஃபிக்ஸ் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டிலினுடைய கலரும் சேமாகவே இருக்கும். அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் எய்ம் பண்ணால் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டால் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 12 PM அப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான் ஃபோக்கஸும் பண்ணுறோம். ஏன்னா மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கமாடிட்டியில் ரொம்ப நல்லா இருக்காது, அதனால தான் இந்த 12 PM மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த 12 PM அப்புறம் ஃபஸ்ட் என்ன கால் வருதுன்றதான் நம்மளுடைய ரெகுலர் க்ரூட் ஆயில் வீடியோவாகவும் இருந்திருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் வந்து கிடச்சிருக்கும். நம்ம எவ்ரிடே ட்ரேடிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் ரெக்கமெண்டும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி 12 PM அப்புறம் ஜெனரேட் ஆன ஒரு செல் கால் 1 o'clock அப்புறம் வந்துச்சு ஆக்சுவலி. பட் ஆனால் 12 PM அப்புறம்னு பார்க்கும்போது 12 மணிக்கு அப்புறம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கால் தான் இந்த செல் கால் தான். அந்த செல் கால் எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்றதையும் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.